தனியார் நிறுவனம் ஒன்று மத்திய அரசின் பெயரில் நடத்தி பல கோடி மோசடி. கோவையில் சதுரங்கவேட்டை படவாணியில் படித்தவர்களை குறிவைத்து பல லட்சக்கணக்கில் மோசடி செய்த தனியார் கம்பெனி நிறுவனம் பல லட்சங்களை மட்டும் தூக்கி கொண்டு ஓடாமல் படித்த இளைஞர்கள் லட்சியங்களையும் தூக்கி கொண்டு ஓடியிருக்கிறது. படிக்காதவர்களை விடவும் படித்தவர்கள்தான் மிக சுலபமாக ஏமாற்றப்படுகிறார்கள். இப்படி லட்சியங்களையும் வாழ்க்கையையும் தொலைத்த விரக்தியில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொருவராய் ஒன்று திரண்டு கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் அவர்களை சந்தித்து ஏமாந்த பணங்களையும் தொலைத்த வாழ்க்கையையும் மீட்டு தர கோரி கண்ணீர் மல்க மனு அளித்தனர். கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஐஸ்வர்யா காம்ப்ளெக்ஸ் மூன்றாம் தளத்தில் சுமார் 1.5 வருடமாக செயல்பட்டு வந்த தனியார் நிறுவனம் HFC ஹாப்பி ஃபர்னிச்சர் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் அண்டர் CRCS கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தங்கள் நிறுவனத்தில் வேலை செய்ய தகுதி வாரியாக அனைவரிடமும் டெபாசிட் அமௌண்ட் வாங்கி வைத்துள்ளது. 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கொடுத்து வேலைக்கு பணியில் சேர்ந்துள்ளனர். பணியில் சேர்ந்து 1 வருடங்களுக்கு மேல் ஆகியும் எந்த ஒரு சம்பளமும் வராத நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்ட பொழுது சமாளித்து கொண்டே வந்துள்ளனர். ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களை தொடர்ந்து தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் அனைவரும் தங்களது அலைபேசியை அணைத்து வைத்துள்ளனர். அவர்களை பற்றி விசாரித்து அவர்களை நெருங்குகையில் அனைவரும் தலைமறைவாயினர். இந்த நிறுவனத்தின் சேர்மனான முகமது ரஃபீக், வைஸ் சேர்மனான சுரேஷ், CEO ஆன பிரதீப் கண்ணன் இவர்களை பற்றி சேலம் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இவர்களை பற்றி காவல்துறையும் நாங்களும் சுற்று வட்டாரங்களில் விசாரித்து வந்த நிலையில் இவர்களை தெலுங்கானா மாநில காவல்துறையினர் கைது செய்து வைத்துள்ளதாக தகவல் கிடைத்தது. அவர்கள் 15 நாட்கள் ஜாமீன் கிடைக்காத காவலில் இருக்கும் நிலையில் எங்கள் பணமும் கிடைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி இந்த நிறுவனத்தில் சுமார் 15 லட்சம் முதல் 20 லட்சம் நபர்கள் வரை சேமிப்பு கணக்கு வைத்துள்ளனர். அவர்களின் பணமும் மீட்டு தர வேண்டும். அவர்கள் அனைவரும் பணம் கேட்டு எங்களை தான் நெருங்குகிறார்கள். மிகவும் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கும் எங்களை மீட்டு கொடுக்க வேண்டும் என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் கூறும் பொழுது, என் பேர் சரவணன், தம்மம்பட்டியிலேருந்து வரேன். ஹாப்பி ஃபியூச்சர் மல்டிபர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஆரஸ்புரம் ஐஸ்வர்யா காம்ப்ளெக்ஸில் வந்து ஹெட் ஆஃபீஸாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எப்போ அப்படின்னா மார்ச் 2017 வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. இனிஷியலாக 1 இயராக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 1 இயராக ஒர்க் பண்ணியுமே 1 இயருக்கான சேலரி ஸ்டைஃபண்ட் எதுவுமே வந்து எங்களுக்கு கொடுக்கல. அது இல்லாமல் நாங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து எங்களோட ஜாப் பொசிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் கஸ்டமர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணோம். எங்களுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஜாப் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் டெபாசிட் பண்ண சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது. ஏன் இந்த மாதிரி அமௌண்ட் கேட்குறீங்க அப்படின்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டு, அதாவது அண்டர் CRCS ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் செக் பண்ண சொன்னாங்க. நாங்கள் செக் பண்ணும்போது அண்டர் CRCSல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருந்தது 8/6/2013 வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அது கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படித்து செக் பண்ணும்போது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து அப்ரூவல் இருக்கிறதுனால நாங்கள் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லி நம்பி நாங்களும் வந்து டெபாசிட் பண்ணோம். எங்கே எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எங்களோட ஜாப் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி பிலோ வந்து 80,000லேருந்து 5 லேக்ஸ் வரைக்குமே வந்து ஜாப் ப்ரொஃபஷனுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வாங்கினாங்க. அந்த அமௌண்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கான ஷேர் பாண்ட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பட் அந்த இதுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் பீரியட் வந்து 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து அதை ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு சரி, எங்களுக்கு ஜாப் நாங்களும் வந்து அமௌண்ட் கட்டிட்டோம். பட்டு 45 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் சேலரி போடுவோம், அது வரைக்கும் ஸ்டைஃபண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கும் அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் சைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, 45 ஒர்க்கிங் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட சேலரி கேட்கும்போது மந்த்லி வந்து டிலே பண்ணிகிட்டே போனாங்க. ஸோ இதுமாதிரி டிலே ஆகிட்டு போகும்போது 1.5 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1.5 இயர்ஸுக்குமே வந்து இது வரைக்கும் சேலரி வந்து ஃபுல் சேலரி எதுக்குமே கொடுக்கவே கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த டெர்மினேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிற அந்த 45 டேஸ்க்கு மட்டும் ஒரு சில கம்பெனிக்கு மட்டும் ஒரு அரௌண்ட் 7,000 வரைக்கும் எதுவுமே போடல. இனிஷியலாக வந்து ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங் டைமில் வந்து 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது எங்களோட ஃபோன் கால்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்களை கம்பெனி நோட் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ லாஸ்ட் வந்து இப்போ மார்ச் 20 எங்கள் கூட கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா காம்ப்ளெக்ஸில் வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆந்திரா போயிட்டாங்க. இப்போ ஆந்திரா போயிட்டு ஆந்திரா தெலுங்கானா இந்தமாதிரி 3 இடத்துலையுமே வந்து இந்தமாதிரி சப் பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 3 ஸ்டேட்டில் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறதுனால 3 இடத்துலையுமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அங்கே வந்து அந்த கம்பெனியோட சேர்மன் முகமது ரஃபீக் அண்ட் வைஸ் சேர்மன் சுரேஷ்குமார், அப்புறம் ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர் டேரக்டர் அப்படின்னு சொல்கிற கௌதம், 3 பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து
கம்பம் அப்படிங்கிற இடத்துல வந்து பி2 ஸ்டேஷன்ஸில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான என்கொயரி வந்து போயிட்டுருக்கு. 15 டேஸ் வந்து நான் அவைலபிள் ரிமாண்டில் வந்து வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கான என்கொயரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பணத்தை ரீகெட் பண்ணி தரதான் வந்து அந்த கவர்மெண்ட்டில் வந்து சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து எங்களுக்கு வந்து அதே மாதிரி எங்களோட அமௌண்ட்டு வந்து ரீகெட் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோயம்புத்தூர் கலெக்டரேட்டில் வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு 2-3 மந்த்துக்கு பிஃபோருக்கு நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எந்த ஆக்ஷன்ஸும் வந்து தமிழ்நாட்டில் எடுக்கல. லாஸ்ட் மந்த் சேலம் கலெக்டரேட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்து எங்களுக்கு வந்து எங்களோட பணம் வந்து வேணும். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, படித்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இதுமாரி கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி நம்புறதுனால இதை வந்து அவங்க மெயின் தீமாக வந்து வச்சுட்டு படித்த இளைஞர்கள் வந்து ஏமாற்றி அதிகப்படியான இளைஞர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 600-700 இளைஞர்கள் வந்து இந்த வேலைக்கு பணம் கட்டி ஏமாந்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் 200-300 ஃபேமிலிஸ் வந்து என்டையராக சஃபர்ட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே. இது மாதிரி மல்டி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆந்திரா, தெலுங்கானா அதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் என்டையராக எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பார்க்கும்போது இதில் நாங்களும் வந்து கஸ்டமர்கிட்டருந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணி டெபாசிட் அப்படிங்கிற பேர்லலாம் நிறையா அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் எங்கள் ஹெட் ஆஃபீஸில் வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அதில் பார்க்கும்போது 1.5 லேக்ஸ்லேருந்து 2 லேக் பீப்புள்ஸோட அமௌண்ட் வந்து அவங்க கையில் இருக்குது. ஸோ இதோட அமௌண்ட்டு வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் அரௌண்டு தமிழ்நாட்டில் வந்து 80-90 crores வரைக்கும் வந்து அவங்க மோசடி பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எங்களுக்கு வந்து இதுக்கான தீர்வு என்னென்னா, பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து பணத்தை ரீபேட் பண்ணி கொடுக்கணும். இதனால் பாதிக்கப்பட்டவங்களை ஒரு சிலர் வந்து உயிர் இழந்திருக்காங்க. எங்கள் பிரான்ச் மேனேஜரே வந்து ரொம்ப மன உளைச்சலுக்காராகி அவங்க இறந்துட்டாங்க. அவங்க நேம் வந்து தம்மம்பட்டியில் பிரான்ச் மேனேஜர், நேம் வந்து கீதா. அவங்க இறந்துருக்காங்க. அவங்க மட்டுமே இண்டிவிஜுவலாகவே வந்து 5 லேக்ஸ்லேருந்து 7 லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பிரான்ச்சோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவங்க பண்ணியிருக்காங்க. பிரான்ச்சோட ரெண்ட்டு இப்போ 1.5 இயர்ஸ்க்கு வந்து மந்த்லி 12,000 அப்படின்னா கூட அதிகப்படியான அமௌண்ட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்லாம் திருப்பி கேட்கும்போது ரொம்ப அலைக்கடிச்சு அவங்கள ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்கும்போது தான் இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கழிச்சிட்டு இப்போ இன்றைக்கி அந்த பர்சன்ஸ் இல்லாமலே போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அவங்க இல்லைனாலும் அவங்களோட அமௌண்ட் ஃபுல்லாக ரீகெட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியை வந்து ரெக்டிஃபை பண்ணணும். அதுக்காக அவங்களோட ப்ராப்ளம் இதில் பாதிக்கப்பட்ட எங்களோட எல்லாத்தோட ப்ராப்ளமுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஒரே வேண்டுகோள். கோவை மீடியா செய்திகளுக்காக தாரணியுடன் பட்டுராஜ்.